Sekaran sir avargalai pesalikro. Kalaipuli ji Sekaran sir avargal. தீபாவளி ஆரம்பமாக இருக்கின்ற இந்த நல்ல நாளிலே ஏடா இன்னைக்கு ஆரம்பம்னு சொல்றீங்க, 22ஆம் தேதி தான் நினைக்காதீங்க. இன்னைக்கு தான் அஜித் படம், திரைப்பட ரசிகர்களுக்கு அஜித் படம் என்ற காலையிலே ஆரம்பமாக இருக்கிறது. எந்த ஒரு படம் வசூலை ஈட்டுகின்றதோ அந்த படம் தான் நமக்கு வெற்றியாகும். பத்திரிகைகள் மற்றவைகள் பாராட்டுகள் எல்லாம் பின்னால் தான். எந்த ஒரு படம் விநியோகஸ்தர்கள் என்ற விளை நிலத்திலே நல்ல விளைச்சலை பெறுகிறதோ அதுதான் வெற்றி படம். அதே போல இன்று அந்த படம் ஆரம்பமாயிருக்கிறது. வருகின்ற 2ஆம் தேதி கார்த்திக் நடிக்கின்ற ஆளின் நாள் அழகுராஜா, அழகுராஜா அது ஆளின் நல்ல செயல அழகுராஜா திரையிடப் போகிறது. கூடவே விஷால் நடிக்கின்ற பாண்டியன் ஆனும் திரைப்படம் இருக்கிறது. கடந்த வருடம் ஒரு படம் பெரிய படம் திரையிடப்பட்டது, இன்று கிட்டத்தட்ட 3 படங்கள் திரையிடப்பட இருக்கின்றன. அதே போல காசு இருந்தால் ஏதாவது செய்யலாம், எதுனாலும் செய்யலாம். ஆனால் நான் தங்கராஜ் இயக்குனர், எனக்கு அவரை மிக நீண்ட நாட்களாக தெரியும். இந்த துறையிலே விநியோகத் துறையிலே அவர் நான் அடிக்கடி பார்த்திருக்கிறேன், சந்தித்திருக்கிறேன், நல்லா வழிக்கிறேன். அவர் இதில் போட்டுக்கிறாரு, காசு இருந்தா அப்படின்னு போட்டுக்காரு. மேல ஒரு வரி போடுகிறாரு, அதை தயவு செய்து நீங்க யோசிக்கணும். நீங்கள் மிக சிரமத்துடன் இந்த படத்தை எடுத்திருக்கிறீர்கள். யாரோ சொல்கிறார்கள், என்னமோ சொல்கிறார்கள், இல்லது சில கவர்ச்சிகளை ஈட்டுதல் பெற வேண்டும் என்பதற்காகவோ நம்ம எதையும் போற்றக்கூடாது. கடந்த 2-3 வருடங்களுக்கு முன்னால் சண்டை அதை சண்டைன்னு போட்டதுக்கு அரசியல் பெரும் எதிர்ப்பு கிளம்பி அந்த படத்தில் பெரிய பிரச்சனை உருவாகியது. வரை விளக்கும் போது சக்தி சிதம்பர படம் நீங்க போட்டுக்கிறீங்க, அதுவும் அதுல வந்து நான் சொல்ல போனா தமிழ்ல வந்து பிழை இருக்கிறது, எழுத்து பிழை வேற இருக்கிறது. தங்கராஜ் அதை பார்த்துங்க, நீங்க டாக்ஸ் வரி வாங்கணும், வரி விளக்கு பெறணும். ஏன்னா இன்றைக்கு வரி விளக்கு என்பது மிக முக்கியமான ஒன்று. 30% விளக்காடு, 30% விழுக்காடு இருக்கிறது. ஆக சில சமயங்களே சில இடவர்கள் வந்தாலும் இன்றைய காலம் சினிமா கொண்ட நல்லா ஆரம்பித்திருக்க என்றால் தனிய தயாரிப்பாளர் சங்கத்திலே கையாரவரும் சரி, இங்க இருக்கின்ற தேவியான ராஜகுமாரும் சரி, நமது விஜயமணியும் சரி, சவுந்தர பாண்டியன் அவர்களும் சரி, ஞானவேல் ராஜா மற்றும் சிவா போன்ற திரைப்படம் எடுக்கின்றவர்கள் இந்த வெற்றி பெற்று வந்திருக்கிறார்கள். அதன் நல்ல ஆரம்பமாக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் கவுன்சிலுக்கு அதில் உள்ள உறுப்பினர்களுக்கு வீடு தேடி ஒரு தீபாவளி பரிசு வீடு தேடி சென்றிருக்கிறது. அதுவே ஒரு நல்ல அடையாளம். அந்த பரிசு மட்டுமல்ல, ஒவ்வொரு தொழில் செய்பவர்களுக்கு பரிசு தேவையில்லை, எங்களுக்கு தொழில் பரிசு வேண்டும். எங்களுக்கு நீங்கள் கொடுக்கின்ற பட்டாசுகள் நாளை 2ஆம் தேதி இரவே கருகிவிடும். ஆனால் நாங்கள் வளமோடு வாழ, வளம் பெருக எங்களுக்கு பாதைகள் நீங்கள் செப்பனிட்டு கொடுக்க வேண்டும். அது ஒரு சங்கம் மட்டும் அது செயல்படுத்தி விட முடியாது. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் கவுன்சில் அன்புக்குரிய ஹேம்நாக்கை தலைவராக பெற்றிருக்கின்ற கெல்டு, அதே போல் நான் செயலாளராக இன்று இருக்கின்ற திரைப்பட விநியோகஸ்தர்கள் சங்கம், அனைத்து ஒன்று ஈடுபட்டு ஒரு நல்ல பாதையினை செப்பனிட்டு கொடுக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் நீங்கள் என்னதான் காசு இருந்தாலும் அந்த படம் திரைப்பட என்ற முகவாயில் இறங்கி நீச்சல் அடித்து வெற்றி பெறுகின்ற அடுத்த கரையை அடைய முடியும். அதற்கான வழிமுறைகளை தலைவர்களும் செயலாளர்களும் செயற்குழு உறுப்பினர்களும் பாடுபட்டு நம்முடைய திரைப்பட துறையை இன்னும் மென்மேலும் வளர்த்து அந்த திரைப்பட துறையிலே என்று புதிய இயக்குநராக அறிமுகமாயிருக்கின்ற தங்கராஜும் அதனுடைய தயாரிப்பாளரும் இவர்கள் 2 பேரும் நம்முடைய தோல்வியில் ஏறி நின்றிருக்கின்ற இயக்குனர் அவர்களும் நடிகர் கதாநாயகம் நாயகிகளும் ஒன்றை சொல்ல மறந்து விட்டேன். என் அன்பு தம்பி திருப்பூர் மணி அவருடைய புதல்வர் இங்க இருக்கிறார். நீ காசு இருந்தான்னு நம்ம சொன்னோம், மணிசார் கூட காசு இருக்குது, அன்பு தம்பி கூட கதாநாயகனாக இறங்க வேண்டியவர், அவர் வியாபாரத்துறையிலே சென்று விட்டார். கடந்த வாரம் பேசி கொண்டிருக்கும் போது கூட நான் என்னன்னா உங்க தம்பி ஏன் நடிக்கலன்னு சொல்லிட்டு
அதனால் அவருக்கு இன்றும் அவருக்கும் சொல்லிக் கொடுக்கிறேன், என்றும் உங்களுக்கு வயது ஒன்று ஆகிவிடவில்லை, கொஞ்சம் உடம்பை கரைத்து குறைத்து கொண்டு நீங்கள் மீண்டும் நாயனாக கூடிய உங்களுக்கு தகுதி இருக்குன்னு கூறி இந்த காசு இருந்தால் படம், காசு இருக்கிறது காசு திரும்ப பெறுவோம், காசு என்ற துறையிலே மாபெரும் வெற்றியினை பெறுவோம், பெற வேண்டும் என்ற உறுதியினை எடுத்து நீங்கள் வெற்றி பெற வாழ்த்து கூறி